ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது நாளைக்கு தம்பி பர்த்டே. ஸோ இன்றைக்கி நாங்கள் ப்ரீ பர்த்டே கிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அவன் சிக்ஸ்த் பர்த்டே. ஸோ அதனால் நாங்கள் சிக்ஸ் பீஸ் நாலு சிக்ஸ் ரெடி பண்ணி இருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்விடேஷன் வருமா தெரியாது, ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃபீவர் இருக்காங்க, வருமா தெரியாது. உங்கள் வீடியோ பார்த்து நினைக்கிறேன், பட் ஐ நாட் டெல் யூ ராங் வே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஃபோர் ஷீட் வச்சு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ரெடி பண்ண போகிறேன் ஆஸ் அ ஃப்ரேமா. அதாவது இந்த இடத்த ப்ளூஸ், இந்த இடத்த லீ அப்படி மட்டும் போட்டால் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைலில் போட்டு அப்புறம் வந்து ஃபுல்லாக கலர் ஷேட் கலர் பண்ண போகிறேன். ஸோ அதான் பண்ண போகிறேன். அடுத்த மார்க்கர் வச்சு நல்லா ஸ்கெச் வச்சு ஐ வில் ட்ரா ப்ளூஸ் லீ அந்த ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதான் என்னோட ஐடியா. ஸோ இப்படி இதெல்லாம் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் இப்போ அரௌண்ட் 10 o'clock ஆயிடுச்சு, பட் ஸ்டில் இனிமேல் நாங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன். எதிர்த்து இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கூட்டிட்டு வீடியோ தான். ஸோ வீடியோ கொடுக்கணும் தலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கும், பக்கத்தில் பெல் வந்து அடுத்த கிளிப்பாக வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் கலர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே அப்படியே லைனை வச்சுருக்கேன் நான் கலர் பண்ண கலர். ஸோ இதுதான் இந்த ஷேட்ஸ். இது வந்து கைலான் பிராண்ட். இது வந்து எனக்கு என் பெரியப்பா யூஎஸ் போயிட்டு யூஎஸ் இருக்கும்போது எனக்கு வாங்கி கொடுத்தாரு. யூஎஸ்லேருந்து ரிட்டன் இந்தியா வரும்போது வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதை கொஞ்சம் கலர் பண்ணிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பெரியப்பா இந்த கலர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ இது பெரியமா கொடுத்தாங்கயா, பெரியமாலே கொடுத்தாங்க, ரெண்டு பேரும் கொடுத்தாங்க. ஓகே. ஸோ அடுத்த கலர் நம்ம கலர் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. ஸோ வந்து ஸ்டார்ட். ஓகே, எல்லோ எடுத்துக்கலாம், லைட் எல்லோ லெமன்ல வந்த மாதிரி வச்சு. ஓகே, இந்த எல்லோ அதே ஃபார்ம் மட்டும் போகலாமா? இது டார்க், இது என்ன கலர், இது இதே கலர் தான் போலப்பா. யாரில் கட்டமே வர முடியாது. இப்போ கரெக்டாக சொல்லிட்டேன், லைட்டு பிளர்ராக இருக்குல்ல, இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே. ஸோ இது ஒரு வேறு கலர் தான், இங்கே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த பிங்க்கு கிட்ட எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ப்ளூக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறேன்னா, இப்போ நான் அங்கே ஃப்ரெண்டில் கொடுத்துருக்கிறது லைட் கலர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே அடுத்து அதுக்கு அதே மாதிரி வந்து இன்னொன்று கொடுக்க அது வந்து டார்க்கான கொடுக்குறேன். ஸோ இதான் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த பேட்டர்ன் நான் கலர் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி லெட்டர்ஸ் தவிர்த்து அந்த அதாவது ஆல்ஃபபெட் லெட்டர் தவிர்த்து மற்ற இடத்துல வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி ஒரு அவுட்லைன் மாதிரி. ஸோ ஸோ இதில் மட்டும் என்ன பண்ண போனோம்னா, இங்கே ஒரு ஓகே மாதிரி கொடுத்து இதை ட்ரா பண்ணிக்கலாம், கலரிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிதான், நாம போட்டிருக்கோம்ல இந்த இடத்துல விஷயங்க பாருங்க, நாம போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இப்படி ஷேப் ஷேப்பாக லைன் லைனாக இருந்தது, இப்போ வந்து கர்வ்டாக இருக்குது, அது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது டார்க் ப்ளூ தான், இங்கே பார்த்தீங்கன்னா செடுக்கிட்டாக இருக்குது. எஸ் ஐ காட் த டார்க் ப்ளூ. ஸோ இது வந்து இந்த கார்னரில் எடுத்துருக்கோம். இதில் நாட்டில் டார்க் ப்ளூ பாப்பா, இது ஒரு லெமன் ப்ளூ மாதிரி இருக்குது. ஓ தேங்க்யூ, ஆனால் பரவாயில்ல விட. ஸோ இதே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நான் கலர் பண்ணியிருக்கேன் எல்லாத்துமே. இதா அந்த அங்கே ஒருத்தி என் தம்பிக்கு என்ன மாதிரி விட்டுருக்கேன், பட் வெரி க்யூட் வாய்ஸ் இஸ் ட்ராயிங் ரைட். ஓகே சார், அதை நான் ட்ரா பண்ணுறதுக்கு காமிக்க, அதாவது கலரிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், ஃபைனலி ஐ கலர் டேட். இப்போ டைம் 10:33 ஆகுது. இப்போ என்ன பண்ண போனேன், என்கிட்ட ஒரு ஸ்கெட்சு வச்சு, ஐ ஹாவ் இது ஒரு ஸ்கெட்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஸ்கெட்சில் அந்த ரூமில் இருக்குது. அதை வச்சு நான் வந்து அவுட்டர் லேயர் கொடுக்கணும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண செகண்ட் ஆஃப் கலர்ஸ் எல்லாம். ஸோ இத்தனை கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்து மறுக்க உள்ளே வச்சு வேண்டியதுதான் நம்மளாம் நீட்டாக இருக்கணும். அதுக்குள்ள பென்சில் சேர்ந்து வைக்கிறேன். சரிதா, ஒத்த கையில் பண்ணிட்டுருக்கேன்னா தான் இப்படி இருக்குது. 2019 கொண்டு வந்து கொடுத்தாங்களே என் பேஷு பெருமை பெருப்பா. ஓகே, இதெல்லாம் எடுத்துள்ள வச்சாச்சு, நீ பேக்கப் பண்ணியாச்சு. நம்ம வந்து அந்த ப்ளூ கலர் உனக்கு வந்து பேசிக்கலி ப்ளூனால் உனக்கு கொஞ்சம் பிடிக்கும்னு தெரியும் எனக்கு. ஸோ அதனால நான் ப்ளூ வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன் டேர்லி. ஸோ ஐ வில் ஷோ யூ ஆஃப்டர் திஸ். இப்போ தான் லைட்டாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா அப்படி தான் கலர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு பென்சில் தான் கேம்லினோடதுன்னு நினைக்கிறேன். எஸ் ஸோ இது வந்து ஸ்கெட்சில் இதை கலர் பண்ணேன். இது மூணு நாளும் இது வந்து கலர் பென்சில், இதுவும் கலர் பென்சில். இது வந்து எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஏதோ ஒரு கலர் எடுத்து நம்மளுக்கு வர கலர் எடுத்து அடிக்க வேண்டிதான். மற்றபடி இது பிளான் கிடையாது. இதுக்கு வந்து இங்கே ப்ரூஸ்லி முகத்தை வரையணும்னு சொல்லிட்டு ஒரு காமெடியாக வரைஞ்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஹே பார்க்க வேணாம், சரி காமிக்கிறேன். நான் இதுக்குள்ளே மாட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போனால், இதை வந்து நம்ம இது வந்து டபுள் லேயராக இருக்க, இதை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து சோனியோட ஹெட்செட், அதை வாக்மேன் சொல்லுவாங்க நினச்சேன்,
இல்லை ஒரு ஹெட்செட்டா ஆமாம். ஸோ அதில் வந்து நீங்கள் வைஷ்யூஸ் வேர்ல்ட் சேனல் பார்த்தீங்கன்னா அவள் அதை போட்டு வீடியோவில் எடுத்திருப்பா. ஸோ நான் வந்து இது கட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல மட்டும் இப்படி, இது இப்படியே விட்டுடலாமா இல்லை ஜாரா கிராஃபிட்டி அவங்களோட வந்து சீசன் டூவில் வந்து வெல்கமிங் ஹோம் போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன் அக்காவுக்கு. பட் ஆமாம் அவளுக்கும் அவளுக்கு தம்பி நாளைக்கா என் அக்காக்கு 24 24th அவர் பர்த்டே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும், இந்த குழந்தை பச்சை குழந்தை அப்படி கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி நான் இருக்கேன். ஸோ இப்படியே விட்டுடலாமா இல்லை இதை இதை கட் பண்ணிவிட்டு இந்த பின்னால் இருக்க இதையும் கட் பண்ணிவிட்டு நான் ஹேங்கிங் பண்ணலாமா அப்படின்னு கன்ஃபியூஷனில் பெருசாக இருக்கேன். ஸோ யோசிச்சு உங்களுக்கு நான் என்ன பண்ண பண்ண கூட சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வைஷ்யூ பண்ணது வேறு லெவல் இருக்குல்ல, என்னையோட நல்லாயிருக்கு செம ரியலியே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இதை இப்போ நம்ம ஃப்ரேம் வேறு பண்ணணும், அதுக்கு வந்து கார்போர்ட் தேவை. சம்திங் வி கேன் அரேஞ்ச் இட் ஃபார் தட் லிமிட். இல்லை எப்படின்னா இந்த கார்னர் இருக்க 4 ஃபோட்டோ ஸ்டாண்ட் மாதிரி பின்னாடி ஒரு வைக்கணும், அம்மாவோட வெட்டிங்கில் இருக்குல்ல அந்த மாதிரி. லெட்ஸ் ட்ரை ஃபார் சம் அதர் திங். இல்லை இந்த ஸ்ட்ரா இருக்கணும் வீட்டில், ஸ்ட்ரா வச்சுருந்தா கூட நாங்கள் ஸ்கூலில் ரீபிள் வீடியோ பண்ணோம்ல. சரி ஒரு ஐடியாஸ் நான் வந்து இப்படியே வைக்கலாம்னு இருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு கலர் பண்ணலாம், கலர் பண்ணலாம். இல்ல ஒரு ஸ்டேட்மென்ட் மாதிரி எழுதிக்கலாம், இல்ல ஹாப்பி பர்த்டே ஸ்ட்ரீம் எழுதிக்கலாம். இல்ல இதுல வந்து இந்த இடத்துல நம்ம ஏதாவது திங்ஸ் வெச்சுக்கலாம், இப்படி க்ளோஸ் கூட பண்ணி வெச்சுக்கலாம். அப்புறம் அந்த கிருஷ்ண சிலை உள்ள வைக்கலாமா? அவளோட பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுத்தா நம்ம இந்த இடத்துல உள்ள ஏதாவது ஒன்னு வெச்சு ஒட்டணும். இல்ல கம் இல்ல ஸ்டேட்லர் பின், அது அந்த ரூம்ல தான் இருக்கு. எல்லாத்தையும் அந்த ரூம்ல வெச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த டாக் எடுக்கணும், அது எடுக்க கஷ்டம் தான். எடுத்துறேன் எடுத்துறோம். தென் இது நம்ம இப்படி ஒட்டி வெச்சிட்டோம்னா அது ஒட்டி கலாஸ்ல கலர் ஃபர்ஸ்ட் பண்ண பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன இந்த இந்த சீஃபான் க்ரீன் இருக்குல்ல, இந்த பாரு சீஃபான் க்ரீன் இருக்குன்னு தெரிஞ்சு அப்படியே கலர் பண்ணிப்பேன். ஸோ இது ஃபுல்லாக சீஃபான் க்ரீன், இந்த ஃபுல்லாக சீஃபான் க்ரீன் கலர் பண்ணிடலாம். ஓகேவா? சீஃபான் க்ரீன் வேணாம், ஏன்னா பெயிண்ட்டுக்கு எங்கே போகிறது அது அந்த நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அந்த ரூம் போகலாம், அது நம்ம நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். ப்ரூஸ் லீக் பண்ணிக்கலாம், ப்ரூஸ் லீக் நம்ம சிஸ்டாக்கு நம்ம கிஃப்ட்டாக வாங்கி கொடுத்துக்கலாம். ஏன்னா 16th பர்த்டே இல்லை 16th பர்த்டே. ஓகே, அது முன்னாடியே சொல்ல வேண்டியது. நம்ம தம்பிக்கு விடு, நம்ம தம்பிக்கு நம்ம இதே பண்ணிக்கலாம். விடு தம்பியா சிஸ்டர் ஃபர்ஸ்ட் நம்ம கலரிங் பண்ணலாம், கலரே பண்ணிக்கலாம். நீ வந்து நீ வந்து என்ன இதை பண்ணு, கலர் தான் தேவைய போகுது, நான் பண்ணி தரேன் கூட. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதாவது அவனோட 6th பர்த்டேனா 6 கிஃப்ட் பண்ணும். வயசு 2 பண்ணியாச்சு, எல்லாத்தையும் எடுத்து மறுக்க பேக் டு பேக் உள்ள வச்சுட்டே இருக்கு. நிறைய கலர்ஸ் இருக்குது டிஸ்பிளேயில் வைக்கிறவங்களுக்கு, கடைசியாக காமிக்கலாமா? எப்படியே டிஸ்பிளே வச்சு விட்றேன். இப்போ டிஸ்பிளே இப்போ வைக்கப்போம். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறோம். ஆமாம். ஆ சாப்பாடுக்கு எங்களை கூப்பிட்றாங்க, கூப்பாடு. ஆ ஸோ நாங்கள் சாப்பாடை வச்சு அம்மா ஃபிக்ஸ் பண்ணலாம் முடிவில் இருக்கோம், அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் கலர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பெயிண்டிங் நாங்கள் மறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி பெயிண்ட் கொண்டு வந்தாச்சு, ஸோ நான் இதில் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸ்கெச்சஸும் கொண்டு வந்தாச்சு, ஸோ பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். பெயிண்ட் பிரஷ் தான் கரெக்டில், ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் பண்ண போகிறோம். தெரியுதா? ரைட். ஸோ இப்போ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே பெயிண்ட் பண்ணியிருக்கா, பெயிண்ட் பிரஷ்னா இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லா தான் ஆச்சு. பெயிண்ட் பிரஷ் இருக்கா நான் எங்களுக்குன்னு தான் தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட பெயிண்டிங். ஆக்சுவலி வந்து இங்கே இருக்கு நான் அப்படியே அடித்த பெயிண்டிங், ஏன்னா எனக்கு இது பிடிக்கல அவ்வளோவா, ஸோ அதனால் இதை மாற்றிட்டேன். ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் இந்த கலர் வச்சு நம்ம இதில் எழுத போகிறோம். ஸோ அதை நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபைனலி நம்ம பேனல் ரெடிங்க ஒரு பேனல். ஸோ யாருக்கு கொடுக்க போகிறதா எனக்கு தெரில, பட் இப்போதைக்கு எங்கள் வீட்டை தொங்க விட்டுருக்கேன். கொஞ்சம் சளி, அதனால தான் எங்கள் ஃபேன் ஓடிட்டுருக்கோம், அதனால் உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். ஸோ ஃபைனலி நம்ம தேர்ட் கிஃப்ட் பண்ணாச்சு, ப்ரூஸ் லீக்கே கொடுக்கலான்னு இருக்கேன். பட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ அடுத்த கிஃப்ட் நான் பண்ணுவோம், அது மாதிரி நான் சாப்பிடணும். டைமாக பாருங்கள், மணி 12. ஸோ அதனால் நான் போய் சாப்பிட்டுட்டு உங்களை மீட் பண்ணுறேன், மாத்திரலாம் முடிஞ்சோம். ஸோ உங்களை மீட் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த கிஃப்ட் என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு இந்த வ்ளாகில் காமிக்கிறேன்.